பகவானை அடையணும் அப்படின்னுட்டால் காமம் காஞ்சனம் கீர்த்தி இதெல்லாம் விடணும் அப்படின்னுட்டு பகவான் ராமகிருஷ்ணர் அடிக்கடி சொல்லுவார். அவருடைய காஸ்பலில் திரும்பி திரும்பி படித்து பார்த்தா மூணு காமம் காஞ்சனம் கீர்த்தி அப்படின்வார். இந்த மூணு இருக்கிற வரைக்கும் ஒருத்தன் பகவான் கிட்டக்கே போக முடியாது, பகவானுடைய அனுகிரகம் அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்வார். ஆனால் வேதாந்தங்கள்லாம் இந்த காமம் காஞ்சனம் கீர்த்தியெல்லாம் விடணும் தான் ஒத்துக்கிறது. ஆனால் அதுக்கு மேலே போகிறது வேதாந்தம். என்ன போகிறதுன்னா நான் எனது ரெண்டும் விடணும். அது ரெண்டும் விட்டால் தான் ஞானம். நான் அப்படிங்கிறது ஒன்றும் எனதுங்கிறது ஒன்றும் இருக்கிற வரைக்கும் ஞானம் வரவே வராது. நம்ம தியாகராஜான்னு ஒரு சுவாமி திருவாரூரில் இருக்கார். நம்ம ஒரு அனிமல்ஸ்லேயே கிங்காக இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்னா சிங்கம், காட்டு ராஜா அப்படின்னு சொல்கிறோம். மரத்தில் அரச மரம் இருக்கே அதுதான் அந்த மரங்களுக்கே ராஜா. தமிழில் அரசன்னு பேர், அரச மரம். அதுமாரி கருடன் பக்ஷி ராஜா. ஒருத்தர் பெரிய வித்வானாக இருந்தால் அவரை வந்து ராஜான் பண்டித ராஜா அப்படிலாம் சொல்லுவாள். இப்போ எதில் ஒருத்தர் ரொம்ப பெரியவராக இருக்காரோ அதில் அவர் ராஜா. திருவாரூரில் சுவாமிக்கு தியாகராஜர்னு பேர். அப்போ அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறதுல பெரிய ராஜா. அவரை மாதிரி இன்னொருத்தர் சாக்ரிஃபைஸே பண்ணியிருக்க முடியாது. அதனால தான் அவருக்கு தியாகராஜான்னு பேர் வந்திருக்கணும். அவர் என்ன தியாகம் பண்ணினார்? எல்லாருக்கும் நிறையா பணத்தை எடுத்து கொடுத்தாரா? தன் சொத்தெல்லாம் கொடுத்துட்டாரா? என்ன கொடுத்தார்? என்னத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணினார்? எதை சாக்ரிஃபைஸ் பண்ணினதுனால அவருக்கு அந்த பேர் வந்தது அப்படின்னா நான்கிறத விட்டுவிட்டார். அவர் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார். அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம வாழ்க்கையிலே சின்னதாக பார்ப்போம். கோவிலுக்கு போவோம், ஒரு வெத்தலை பாக்கு இதெல்லாம் தட்டு வச்சு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு நின்றுருப்போம். அங்கேருந்து அந்த பூஜை பண்ணுறவர் வருவார். யார் பேரில் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பெருமையாக நம்ம பண்ணுவோம். என் பேர்லாம் வேண்டாம் சார், பகவான் பேர்லேயே பண்ணுங்கோ அப்படின்வார். அவர் பத்து தப்படி படிக்கட்டேறணுன்னு ஒரு புண்ணியத்தை விட்டுட்டோமோ சார், சார் பரவாயில்ல என் பேர்லேயே பண்ணிவிடுங்கோ அப்படின்னுடுவோம். பட்டக்குன்னு ஒரு நான் வந்துடுறது. எதுக்கு நம்ம கிடைக்கிற புண்ணியத்தை விடணும்? முதல்ல வேண்டாம்னு சொன்னோம். முதல்ல வேண்டாம்னு சொன்னதுலேயும் ஒரு நான் இருக்குது. என்ன நான் இருக்குன்னா அங்கே பத்து பேர் நின்றுருந்தா அவன் முன்னாடி கொஞ்சம் பெருமையாக இருக்கட்டுமே. அவர் தான் பேருக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணலை. ஆனால் அவெல்லாம் போனப்புறம் அவரை கூப்பிட்டு என் பேருக்கு பண்ணிவிடுங்கோ. இப்போ இந்த நான்கிறத ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஒரு பெரியவர் இருக்கார். அவர் பெரியவர் இருக்கும்பொழுது ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்றோம் நம்ம. ஒருத்தரை நமஸ்காரம் பண்ணு அவரை அப்படின்னு சொன்ன உடனே அவன் பண்ணுறான். பண்ணும்பொழுது அவன் என்ன நினைக்கிறான்? நம்ம எவ்வளோ ஒபீடியன்ட்டுன்னு எல்லோரும் நினைக்கட்டும் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுறான். இன்னொருத்த நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? நான் எதுக்கு பண்ணணும் இவருக்குங்க? ரெண்டு பேரும் ஒன்று தான். இவன் பண்ணுறது என்னத்துக்குன்னா நான் எவ்வளோ ஒபீடியன்ட்டு எல்லாருக்கும் காண்பிக்கிறதுக்காக அங்கேயும் ஒரு நான் இருக்குது, நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிற இடத்துலையும் ஒரு நான் இருக்குது. ஸோ அந்த நானை ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். அந்த நான் எனது இது ரெண்டும் போனால் தான் ஞானம் வரும் அப்படின்வான். அதாவது ரமணர் அழகாக சொல்லுவார், ஒரு சின்ன குழந்தை அப்பா வெளியில் போகும்பொழுது கூட தானும் வரேன்னு சொல்கிறதுக்கு அப்பா நானும் வரேன் அப்படின்னு கையை இந்த இடத்துல தான் வைக்கிறது. இந்த இடத்துல தான் நான்கிறது அந்த குழந்தை தன் அறியாமல் காண்பிக்கிறது அப்படின்னு சொல்வார். ஒரு வீட்டில் போய் கதவை தட்டுறோம், யார் அப்படின்னு கேட்குறா. நான் வந்திருக்கேன். யார்? நான் வந்திருக்கேன். யார்? நான் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறோம். அங்கே நான் தான் அப்படின்னு ஒன்று வருது. நம்ம எந்த ஜபம் பண்ணுறோமோ பண்ணலையோ ஒரு ஜபத்தை விடாமல் நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் உள்ளே நடந்துகிட்டே இருக்குது. அது என்ன ஜபம்னா நான் 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 நான். அப்படி எல்லாத்துலேயும் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இல்லையா? நம்முடைய போஸ்ட்டு போயிடுமோ, நம்முடைய அழகு போயிடுமோ, நமக்கு ஏதாவது மறந்து போயிடுமோ, எல்லாத்தையும் நான் நான் நான். இதுக்கு ஈகோ அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் எக்ஸாக்ட் ஈகோ இல்லை அது. இந்த நான்கிறது ஒரு ஸ்புரணம், ஆனால் அதனுடைய ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் ஈகோ. மெட்ராஸில் ஒருத்தரம் காஞ்சி பெரிய பெரியவர் தங்கியிருக்கும்பொழுது ரஷ்யாவிலேருந்து சில பேர் அவரை பார்க்குறதுக்கு வந்தா, அப்போ பெரியவா அட்டாவா கேட்டால், இந்த ஈகோவை பகவான் ஏன் படைத்தான் அப்படின்னு கேட்டார். எல்லாருக்கும் ஒரு ஈகோவை ஏன் கொடுத்தான் பகவான் அப்படின்னு கேட்டார். இப்போ பெரியவா சொன்னால், ஈகோ இஸ் த வில்ஃபுல் ஈவில் அப்படின்னு சொன்னார். அவளுக்கு புரியவே இல்லை, ஈகோவை போய் வில்ஃபுல்னு சொல்ல முடியுமா? ஈவில்னு சொல்கிறார், ஆனால் வில்ஃபுல் ஈவில்னு சொல்கிறார். அவளுக்கு புரியாத பொழுது பெரியவா சொன்னால், உனக்கு வந்து கை இருக்குது, கையில் வந்து சின்னதாக ஒரு கட்டி வருது, ஒரு ஸ்வெல்லிங், ஒரு வலி வருது. என்னடா அது, இப்போ வலி வந்திருக்கே கையில் அப்படின்னு உனக்கு ரொம்ப கோபம் வருது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, இப்படிலாம் கையை உதறற, நீ டாக்டர்கிட்ட போகிற. டாக்டர் சின்னதாக ஒரு ஒரு அதுலேருந்து ஒரு சாம்பிள் எடுத்து, நீடில் சாம்பிள் எடுத்து பயாப்சி கொடுக்குறார். கொடுத்தா கேன்சர் டெண்டன்சி இருக்குது அந்த செல்லுக்கு. உடனே டாக்டர் என்ன பண்ணுறார், நல்ல வேலை சார், நீங்கள் இப்போ வந்தேன், இன்னும் அதை கேன்சர் செல்ஸாக மாறலை, அதை மாறக்கூடிய ஒரு இதில் இருக்குது, பொழைச்சல், இன்னும் ரெண்டு மூணு மாதம் கழித்து வந்திருந்தேன், அவ்வளவுதான் அப்படிங்கிறார். இப்போ முதல்ல அந்த வீக்கமும் கட்டியும் வரலைன்னா இவன் டாக்டர்கிட்டயே போயிருக்க மாட்டான். அப்போ அது வெளி பெயின்ஃபுல்லாக தான் இருந்தது, கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் இவனை பெரிய ஆபத்திலிருந்து அதை வந்து காப்பாற்றிருக்கு. அப்போ அது ஒரு தேவையான ஒரு வலி தானே, அந்த உடம்பு அதை காமிக்கிறது இல்லையா? அதை மாதிரி நமக்கு ஈகோன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் அதை ஓவர் கம் பண்ணணுங்கிற எண்ணம் நமக்கு வரும். நம்ம அதை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னாக்க வரவே வராதே, அப்புறம் நம்ம ஈகோ இல்லைன்னு நினச்சிட்டு போய்டுமே. ஒருத்தர் இருந்தார், அவர் 10 பேருக்கு குருவாக இருந்தார். அவர் எல்லோரும் குருன்வா, பாத பூஜை பண்ணுவா, தலையில் கிரீடம் வைப்பா, மாலை போடுவா, அவர் எல்லோரும் கொண்டாடுவா. நிறைய பேருக்கு தெரியும் அவர் 100 பேர் 1000 பேர் அவர் பின்னாடி இருக்கா. ஒரு நாளைக்கு அவர் வந்து தான் குருவை பார்க்குறதுக்கு போனார். போகும்போது அவர் தன்னோட குருவுக்கு அப்படி விசிறின் இருந்தார். விசிறும்பொழுது என்னாச்சுன்னா, இவரை குருவாக பெரியவராக நினச்சிட்டு சில பேர் இருக்காள், சில பேர் அங்கே வந்துட்டா. வந்த உடனே இவருக்கு வந்து ரொம்ப வெக்கமாக போயிடுது. இவாளுட்டே நம்ம குருவாக இருக்கோம், இன்னொருத்தருக்கு நம்ம விசிறின் இருக்கோம், இவா நம்மளை பற்றி என்ன நினைப்பா, இவர் இவருக்கு இன்னொரு சுவாமி இவருன்னும் பெரியவர் இல்லை போல இருக்குன்னு நினச்சிடுவாளோ அப்படின்றதுனால அந்த விசிறியை கீழே போட்டுட்டு திரு திருன்னு முழித்தார். இப்போ அவர் என்ன நினைக்கிறார், எனக்கு நான்லாம் இல்லை, நான் ரொம்ப பெரிய ஆளாக்கான்னு நினைக்கிறார். ஆனால் அவருக்கு நான் இருக்குங்கிறத அந்த ஒரு இன்சிடெண்ட் என்ன பண்ணுறதை காமிச்சு கொடுத்துருத்தோம். அவருக்கு இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நார்மல் சிக்கரும்போது அவருக்கு ரொம்ப வெக்கமாகிடுது. நம்ம இதெல்லாம் ரொம்ப ஓவர் கம் பண்ணின ஒரு ஆள் தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம், நமக்கு அப்படிலாம் ஐயன் மைண்ட்லாம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியாக நம்ம குருநாதருக்கு சேவை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்மளே ஏதோ 10 பேர் நம்ம பின்னாடி சுற்றின்னு ஒருத்தன் வந்தான், வந்த உடனே நமக்கு மனசில் ஒரு எண்ணம் வந்துடுத்து, என்னன்னா அவன் முன்னாடி நம்ம விசிறினா நம்மளை பார்த்து அவள் என்ன நினைப்பா, அப்படி நம்மளையே அவள் ரொம்ப பெரியவாளை நினச்சிட்டு இருக்காளே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுத்து. வந்த உடனே பொட்டுன்னு விசிறியை தூக்கி போட்டு ஓடி போயிட்டான். ஆனால் அது அவனுக்கு வேணும், அது கடவுள் தான் அத்தகைய ஒரு நிகழ்ச்சியை கொடுக்குறார். ஏன்னா, அப்பா நீ இந்த நான் எனதெல்லாம் ஜெயிச்சிட்டேன்னு நினைக்காத, அது உங்கள்கிட்ட இருக்குது, உன்னை பற்றி நீ ரொம்ப பெரிய எஸ்டிமேட்லாம் பண்ணிக்காத, நீ இன்னும் கீழே தான் இருக்க அப்படிங்கிறத உனக்கு உணர்த்துறதுக்கு தான் அந்த சம்பவம். இப்போ நமக்கு அந்த நான்கிறது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா தானே, சீச்சோ இது இன்னும் இருக்குது, இது இன்னும் நம்மளை விட்டுட்டு போகல, வி ஹாவ் டு ட்ராவல் வெரி லாங் அப்படின்றது நமக்கு தோணும் இல்லையா? அதனால் அந்த ஈகோங்கிறது எதுக்காகன்னா, அது நமக்கு இருக்குது, அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும், அதை எரேஸ் பண்ணணுன்றதுக்கு தான் பகவான் அடிக்கடி பல சம்பவங்கள் மூலமாக அந்த நான்கிறது இருக்குங்கிறத நமக்கு உணர்த்துறான். அது உணர்த்தலைன்னா நம்ம இல்லவே இல்லையாக்கோன்னு நினச்சிட்டு அதெல்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோமாக்கோன்னு நினச்சிட்டு படும் குழியில் போய் விழுந்துருவோம் நம்ம. அதனால் ஈகோ இஸ் த வில்ஃபுல் ஈவில் அப்படின்னு ரொம்ப அழகாக அவர்களுக்கு ஒரு பதில் சொன்னார்.